ஹே ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? தம்ப்ளைனை பார்த்த உடனே ஏதோ டிஃப்ரெண்ட்டான பேய் படம் போல இருக்கு அப்படின்னு உள்ள வந்திருப்பீங்க. நீங்க நினைக்கிறது கரெக்ட் தான், இது ஒரு டிஃப்ரெண்ட்டான பேய் படம் தான். அது மட்டும் இல்லாம இது உண்மையாவே நடந்த கதைன்னு வேற சொல்றாங்க. ஜப்பான்ல இருக்கிறவங்க காலங்காலமா நம்பிட்டு இருக்க ஒரு பேய் தான் குச்சிசாக்கி ஓனா. இந்த பேய் ராத்திரியில ஆள் இல்லாத இடங்கள்ல மாஸ்க் ஒண்ணு போட்டுக்கிட்டு கையில ஒரு சிசரை வச்சுக்கிட்டு சுத்திட்டு இருக்குமா. அந்த பக்கம் யாராவது தனியா மாட்டினா அவங்க கிட்ட நான் அழகா இருக்கானா அப்படின்னு கேக்குமா. நீங்க அழகா இருக்கன்னு சொல்லிட்டீங்கன்னா அதோட மாஸ்க கழட்டி வாயில இருந்து காது வரைக்கும் கிழிஞ்சிருக்க Slit Mouth Woman and welcome to Tamil Voiceover channel. நான் உங்கள் யாரோ அஜுன் யாரோ. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த கதைக்குள்ளே போயிடலாம். படத்துடைய ஓப்பனிங் சீனில் ஒரு ஸ்கூலை காட்டுறாங்க. அந்த ஸ்கூலில் பசங்க வந்து ஒரு விஷயத்தை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க. நிறைய மோண்டேஜான விஷயங்கள் நிறைய பசங்களை காட்டுறாங்க. ஆனால் இவங்க எல்லாருமே பேசுறது ஒரு விஷயம் தான். முதல்ல ஒரு மூணு சின்ன பொண்ணுங்களை காட்டுறாங்க. அவங்க இந்த மாதிரி குச்சி சாக்கி ஓனாவை யாரோ ஒரு பையன் பார்த்துருக்கானா, ஒரு லாங்கான கோட் போட்டுருந்ததுனா, அது மட்டும் இல்லாமல் மூஞ்சில மாஸ்க் இருந்ததுதான். இப்போ அப்படியே கட் பண்ணி ஒரு அழகான ஃபேமிலி காட்டுறாங்க. பார்த்தா ஹோட்டல் நடத்திட்டு இருக்க மாதிரி இருக்காங்க. இந்த பொண்ணு பேர் வந்து நச்சுக்கி. இந்த பொண்ணு அவங்க அப்பா கிட்ட இதை சொல்லிட்டு இருக்கா. இந்த மாதிரி அந்த குச்சி சாக்கி ஓனா வந்து தனியா இருக்கிறவங்களை புடிச்சிட்டு நான் அழகா இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குமா. அதுக்கப்புறமா அவங்களை தூக்கிட்டு போயிட்டு ஒரு சிசரை வச்சு அவங்க வாயும் அந்த மாதிரி கட் பண்ணி விட்டுறோமான்ற மாதிரி சொல்லும் போது அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி ரூமர் வந்து நாங்க படிக்கிறதுல இருந்தே வந்துட்டு இருக்கு, நீ வந்து பயப்படக்கூடாது, இருந்தாலும் கொஞ்சம் உஷாரா இருக்கணும், வீட்டுக்கு சீக்கிரமா வந்துரு, இதை பத்தி நான் காசிப்ஸ் எல்லாம் நம்பாதன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப அப்படியே கட் பண்ணி வெளியில மூணு பசங்களை காட்டுறாங்க. அதுல ஒரு பையன் வந்து ஒரு பெரிய நோட்ஸே போட்டு வச்சிருக்கான். அது மாஸ்க் அவுத்த உடனே அதோட வாய் கிழிஞ்சிருக்கும், கையில சிசர் வச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாம அது கடத்துற பசங்களை எல்லாருமே வந்து ஒரு ரெட் கலர் ரூஃப் இருக்கிற வீட்டுலதான் வந்து மறைச்சு வைக்கும், அதுதான் அந்த பேயோட ஹைட் அவுட். இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்க இங்க அப்படியே கட் பண்ணா ஒரு வீட்டை காட்டுறாங்க. அதுல ஒரு அம்மா போட்டு ஒரு பொண்ணை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேச மாட்டியா, பேசு பேசுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. போட்டு புடிச்சு தள்ளிய விட்டுறாங்க. உன்னையா அந்த குச்சி சாக்காவை நான் புடிச்சிட்டு போக மாட்டேது, நானாச்சும் நிம்மதியா இருப்பலன்ற மாதிரி எல்லாம் திட்டுறாங்க பாவம் இந்த பொண்ணு. அதுக்கப்புறமா இன்னொரு வீட்டை காட்டுறாங்க. இவங்க பாக்கிறதுக்கு சிங்கிள் மதர் மாதிரி இருக்காங்க. இவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க. அந்த குழந்தைங்களும் வந்து அந்த குச்சி சாக்காவை நான் பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஊரே அந்த பேய பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அஞ்சு மணிக்கு மேல யாரும் வெளியில வரதுக்கு தயாராவே இல்ல. அப்படியே கட் பண்ணி முதல்ல அந்த மூணு பொண்ணுங்க பேசினாங்க தெரியுமா, அவங்களை காட்டுறாங்க. அந்த இடத்துக்கு டீச்சர் வராங்க. ஸ்கூல் தான் முடிஞ்சிருச்சு, இன்னும் என்ன உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க, கிளம்புங்க, வீட்டுக்கு சீக்கிரமா கிளம்புங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அதை சொல்லிட்டு அப்படியே அந்த டீச்சர் வெளியில வரும்போது இன்னொரு மேல் டீச்சரை பாக்குறாங்க. இவங்க ரெண்டு பேரோட பேர் வாய்க்கலையும் நுழையில, அதனால ஹீரோ ஹீரோயின். இவங்க தான் படத்தோட ஹீரோ ஹீரோயின். ஸ்கூல்லயே சில பசங்க எல்லாம் சுத்திட்டு இருப்பாங்க, அதனால அவங்களெல்லாம் வந்து அனுப்பி வைக்கிறதுக்காக ரெண்டு பேரும் ஸ்பிளிட்டா வராங்க. அப்பதான் ஹீரோ வந்து ஒரு கிளாஸ் ரூம் குள்ள வராரு. வந்து பாக்குறாரு அந்த போர்டுல வந்து அந்த குச்சி சாக்கி ஓனா அந்த பேயோட படத்தை வரைஞ்சி நான் அழகா இருக்கானு வேற எழுதி வச்சிருக்காங்க. இப்ப இவங்க இதெல்லாம் பாத்துட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த இடத்துல ஒரு பயங்கரமான நிலநடுக்கம் வர மாதிரி இருக்கு. என்னன்னு பார்த்தா ஏதோ ஒரு வீட்டுல ஏதோ ஒரு கபோர்ட் மாதிரி இருக்கு. அந்த கபோர்டுக்குள்ள ஒரு பேய் ஒண்ணு நின்னுட்டு இருக்கு. அப்படியே கேமராவை மேல எடுத்துட்டு போறாங்க. அப்படியே மாஸ்க் போட்டுக்கிட்டு கண்ணை திறக்குது. அப்போ வந்து இந்த ஸ்கூல்ல ஹீரோ இருக்காருல டீச்சர், அவருக்கு வந்து ஒரு வாய்ஸ் கேக்குது. இப்ப இங்க கட் பண்ணி ஒரு பார்க்க காட்டுறாங்க. அந்த பார்க்ல அஞ்சு மணி ஆக போது யாருமே வெளியில இல்ல. ஆனா மூணு பசங்க என்ன பண்றாங்கன்னா, நீ எப்படியாவது அந்த குச்சி சாக்கி ஓனாவை பார்த்தணும்டா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏ இதெல்லாம் போயிடா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும் போது ஒரு பையன் முடிய அப்படியே தர தரன்னு பூச்சி இழுத்துட்டு போறாங்க. யாருன்னு பார்த்தா ஒரு லேடி மாதிரி லாங் கோட்டு, கையில சிசர், மாஸ்க் போட்டு நின்றுட்டு இருக்காங்க. மீதி இருக்க ரெண்டு பசங்க பார்த்து பயந்து ஓடிடுறாங்க. அவ்வளவுதான். அடுத்த நாள் அப்படியே கட் பண்ணி ஒரு ஸ்கூல காட்டுறாங்க. அந்த ஸ்கூல்ல எல்லாருமே வந்து அசம்பிளிக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அப்ப அந்த சின்ன பையனை காட்டுறாங்க. அந்த பேய பத்தின நோட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருப்பான் தெரியுமா, அவனை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வர என்னடா இது இப்படி எல்லாம் எழுதி வச்சிருக்க, சரி ஓகே இதை பத்தி எல்லாம் வந்து காசிப்ஸ் வெளியில எல்லாம் சொல்லக்கூடாது சொல்லிட்டே இருக்கும் போது இப்ப அந்த மூணு பொண்ணுங்களை காட்டுறாங்க. அந்த மூணு பொண்ணுங்க வந்து அங்க பாருடி குச்சி சாக்கி ஓனா அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சிட்டு இருக்காங்க. யார கலாச்சிட்டு இருக்காங்கன்னா, மீகா அப்படின்ற ஒரு பொண்ணை பார்த்து தான் கலாச்சிட்டு இருக்காங்க. மீகா யாருன்னா, ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு அம்மா போட்டு அடிச்சிட்டு இருந்தாங்களா அந்த பொண்ணு. நம்ம மீகாவும் அந்த நச்சுக்கி பொண்ணும் பயங்கர ஃப்ரெண்ட்ஸ். இந்த நச்சுக்கி யாருன்னா, ஹோட்டல் வச்சிட்டு இருந்தாங்க தெரியுமா, அவங்களுடைய பொண்ணு. இப்ப இந்த நச்சுக்கி என்ன சொல்றான்னா, இந்த மாதிரி அந்த பேய் வெளியில வந்துருச்சா, அடுத்து நம்ம ஸ்கூல்ல யாராச்சும் ஒருத்தர் கூட இருக்கலாம்னு வெளியில பேசிக்கிறாங்கன்னு சொல்லும் போது நம்ம மீகா என்ன சொல்றானா, அது கண்டிப்பா நானா தான் இருக்கணும், ஏன்னா அந்த மாதிரி என்ன தூக்கிட்டு போயிட்டா எங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்ற மாதிரி சோகமா சொல்றா. இப்ப அப்படியே கட் பண்ணி அசம்பிள்ல வந்து ஹெட் மாஸ்டர் பேசுறாரு. ஊர் ஃபுல்லா
ஏகப்பட்ட ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு, அது மட்டும் இல்லாம நிறைய பேர் காணாம போயிட்டு இருக்காங்க. இது எல்லாமே கட்டுக்கதையாவே இருந்தாலும் உங்க பாதுகாப்பு எனக்கு முக்கியம், அதனால ஆப்டர்நூனோட ஸ்கூல் முடிஞ்சிடும், வீட்டுக்கு போகும்போது யாரும் தனியா போக கூடாது, ஒவ்வொரு டீச்சர்ஸ் கூட கேங் கேங்கா தான் போகணும் அப்படின்றத சொல்றாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி கிளாஸ் ரூம் குள்ள காட்டுறாங்க, இந்த மீக்காவை இந்த மூணு பொண்ணுங்க கலாச்சிட்டு இருக்குங்க. நீதானே அதை போய் உன் மாஸ்க கழட்டு நாங்க பாக்கணும்னு சொல்லிட்டு மாஸ்க கழட்டுதுங்க. ஆனா அதை பார்த்துட்டு பயந்து போயிடுதுங்க அந்த மூணு பொண்ணுங்களும். இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் ஒரு கேங்க கூப்பிட்டுக்கிட்டு எல்லாரையும் அவங்க வீட்டுல டிராப் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. இந்த மீக்காவை பாக்குறாங்க, மீக்கா வந்து ரொம்ப சோகமா இருக்கா, அவங்களுக்கு என்னன்னு புரியல. ஆனா அதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா அவ தனியா கடைசியா இருக்கா. அப்ப அவங்க அம்மாவும் வராங்க, இவ அவங்க அம்மாவை பார்த்தோன்னா பயப்படுறா. வா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லும் போது இல்ல நான் கொஞ்ச நேரம் வெளியில இருக்க ஆசைப்படுறேன்ற மாதிரி சொல்றா. அதெல்லாம் முடியாது, வா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்றாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, சரி ஓகே கொஞ்ச நேரம் தானே, நான் இருந்து கூப்பிட்டு வந்து வீட்லயே விடுறேன்ற மாதிரி சொல்றாங்க. இல்லங்க ஆல்ரெடி நிறைய ரூமர்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கும் போது இல்ல நான் பாத்துக்கிறேன்னு சொல்லும் போது அவங்க போயிடறாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் வந்து தெரியுது என்னமா பிரச்சனை உனக்கு அப்படின்னு சொல்லும் போது நம்ம மீக்கா என்ன சொல்றான்னா, எந்த அம்மா வச்சு அவங்க குழந்தைகளை காயப்படுத்தணும்னு நினைப்பாங்களா அப்படின்னு கேக்குற. கண்டிப்பா இல்லம்மா, அண்ட் ஆல்சோ உங்க அம்மா அப்படி இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் எப்படி நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குற. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவங்க உன்னை பார்த்தப்போ அவங்க கண்ணுல ஒரு பாசம் இருந்தது, அதை நான் பார்த்தேன், என்னால உணர முடிஞ்சது அப்படின்றத சொல்றாங்க. அப்பதான் வந்து மீக்கா வந்து மாஸ்க கழட்டுறா, பார்த்தா வாயில பயங்கரமான அடி, அது மட்டும் இல்லாம உடம்பு முழுக்க பயங்கரமான அடி. என்னமா ஆச்சு உனக்கு, கண்டிப்பா இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் உனக்கு நடக்க நான் விடமாட்டமான்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும் போது, இதெல்லாம் பண்ணது எங்க அம்மா தான், எங்க அம்மாவை நான் வெறுக்கிறேன், அவங்களை விட்டு போக நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது, இப்ப சம்பந்தமே இல்லாம ஹீரோயின் பயங்கரமா கத்துறாங்க. எவ்வளவு தைரியம் இருந்ததுன்னு அப்படிலாம் சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு அதனால அப்செட் ஆன நம்ம மீக்கா என்ன பண்றாங்கன்னா, பயந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டெம்பர், சாரிமா சாரிமா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ஓடிட்டே இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி நம்ம படத்துடைய ஹீரோவை காட்டுறாங்க. அவருக்கு முன்ன கேட்ட மாதிரியே மறுபடியும் ஒரு பேயோட வாய்ஸ் கேக்குது. இப்ப இங்க மீக்கா அவங்க பயங்கரமா ஓடிட்டு இருக்காங்க. அப்ப ஒரு சந்தில திரும்புறாங்க மீக்கா. அப்ப நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு ஷாக் ஆயிடறாங்க. என்னன்னு பார்த்தா ஒரு லேடி ஒரு லாங் கோட் போட்டிருக்காங்க, கையில சிசர் இருக்கு, மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு நம்ம மீக்காவை வந்து புடிச்சிட்டு நிக்கிறாங்க. யார் நீங்க, விடுங்க விடுங்கன்னு சொல்லி கத்திட்டே இருக்கும்போது மீக்கா வந்து அந்த மாஸ்க கழட்டி விடுறா. பார்த்தா வாய் கிழிஞ்சிருக்கு, அப்படியே கண்ணு பேய் மாதிரி இருக்கு. இவங்க பார்த்துட்டு அப்படியே அந்த இடத்துல விழுந்துடுறாங்க. அவ்வளவுதான், இந்த சீனை கட் பண்றாங்க. அந்த இடத்துல ஒரே போலீஸ் இந்த டீச்சரை விசாரிச்சுட்டு இருக்காங்க. இப்ப மீக்காவோட அம்மா வந்து கதறி கதறி அழுதுட்டு இருக்காங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, போலீஸ் தயவு செய்து நீங்க இங்க நின்று அழுதுட்டு இருக்காதிங்க, மீக்காவை கடத்தினவங்க வந்து மேபி போன் கூட பண்ணலாம், நம்ம முதல்ல உங்க வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட் அவங்களை கூட்டு போறாங்க. இங்க விசாரணை எல்லாம் முடிச்சிட்டு நம்ம ஹீரோயின் வந்து அவங்க வீட்டுல காட்டுறாங்க. இப்ப யாருக்கோ கால் பண்றாங்க, என்னன்னு பார்த்தா அவங்க ஹஸ்பண்ட் எடுக்கிறாரு, எக்ஸ் ஹஸ்பண்ட், அதாவது உங்களுக்கு டைவர்ஸ் ஆயிட்டு இருக்கு, நம்ம பொண்ணு கிட்ட நான் பேச முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. ஒரு குட்டி குழந்தை இருக்கா, இல்ல அவ தூங்கிட்டா, தேவையில்லாம அவளை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போனை வச்சிடறாரு. இப்ப என்னன்னு பார்த்தா ஒரு பிளாஷ்பேக், இதுல வந்து இவங்க ரெண்டு பேருக்குமே செட் ஆயிருக்காது. ஏன்னா நம்ம ஹீரோயின் வந்து ஒரு ஷார்ட் டெம்பர், இவங்க வந்து அவங்க குழந்தைய டக்கு டக்குன்னு அடிச்சிடுவாங்க. இப்ப வந்து ஒரு தடவை கேக்குறாங்க, நீ வந்து அம்மா கூட இருக்க போறியா அப்பா கூட இருக்க போறியான்னு சொல்லிட்டு, அந்த குழந்தை நீ என்ன அடிச்சுட்டே இருக்க, அதனால நான் அப்பா கூட தான் போப்பேன்னு சொல்லும் போது அப்ப கூட பலார்னு ஒண்ணு வச்சிடறாங்க. இப்பதான் நமக்கு புரியுது எதுக்கு வந்து மீக்கா கிட்ட இவங்க கோவப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இப்ப மீக்காவுடைய அம்மாவை காட்டுறாங்க, ரொம்ப சோகத்துல இருக்காங்க, பாவம் அவங்க ஏதோ ஒரு கோவத்துல அடிச்சிட்டாங்க, அதுக்கான ரீசனையும் சொல்றாங்க. ரீசன் தான் அவங்க ஹஸ்பண்ட் இறந்திருக்காரு, சோ அதுக்கப்புறமா வந்து எனக்கும் மீக்காக்கும் வந்து ரிலேஷன்ஷிப் அந்த அளவுக்கு இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி ஒரு சிங்கிள் மதர் இருந்தாங்க தெரியுமா, அவங்க வீட்டை காட்டுறாங்க. அவங்க வந்து லொக்கு லொக்குன்னு இரும்பிட்டு இருக்காங்க. சோ அவங்க வந்து மாஸ்க் போட்டிருக்காங்க ஓகேவா. சோ அப்ப அந்த ரெண்டு குழந்தைங்கள அந்த குட்டி பொண்ணு, ஏய் நம்ம அம்மா தான் வந்து குச்சி சாக்கி ஓனா போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது அவங்க வராங்க. ஐயோ அம்மாக்கு வந்து கோல்டு, அதனால நான் போயிட்டு மெடிசன் வாங்கிட்டு வந்துடுறேன், கொஞ்ச நேரம் நீங்க இருங்க பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. இங்க கட் பண்ணோம்னா நம்ம அந்த ஹோட்டல்கார காட்டுறாங்க. அங்க வந்து நம்ம மீக்காவுடைய ஃப்ரெண்டு நாச்சுக்கி இருக்காங்கல்ல, அவங்க பயங்கரமா கதறி கதறி அழுதுட்டே இருக்கும்போது அவங்க அப்பா வராரு. ஒன்னும் கவலைப்படாத, நான் சில போஸ்டர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன், இதை நம்ம எல்லாம் போய் ஒன்னா ஓட்டலாம், கூடவே கொஞ்சம் சில பேர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டும் போது அந்த மூணு பொண்ணுங்க மீக்காவை கலாச்சாங்க தெரியுமா, அந்த மூணு பொண்ணுங்க வந்திருக்காங்க, ரொம்ப சாரி நாங்களும் வரும் உங்க கூடன்ற மாதிரி சொல்றாங்க. இங்க அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினை வந்து ஸ்கூல்ல வந்து டெம்பரரியா வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அவங்க அப்படியே சோகமா போயிட்டு இருக்கும் போது அங்க ஹீரோ வராரு, உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்ன்றாரு. அந்த குச்சிசாக்கி உணவை நீங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. எதுக்குங்க நீங்க இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க, சொன்னா நம்ப மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டே இருக்கும்போது இந்த போட்டோவை கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டோவை காட்டுறாரு. அந்த போட்டோவை பார்த்த உடனே இவங்க மிரண்டு போயிடறாங்க. ஏன்னா அந்த வாய் கிழிஞ்சு நின்னுட்டு இருந்தாங்க தெரியுமா, அது இவங்க தான். யாருங்க இவங்க, உங்களுக்கு எப்படி தெரியும், இவங்களை தான் நான் பார்த்தேன், வாயை திறந்து சொல்லுங்க, நான் மீக்காக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும்ன்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும் போது அவர் பாட்டுனு அமைதியா நிக்கிறாரு. திடீர்னு அவருக்கு மறுபடியும் அந்த வாய்ஸ் கேக்குது. நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா தெரியும், அவருக்கு எப்பப்பெல்லாம் வாய்ஸ் கேக்குதோ அப்பெல்லாம் பசங்க காணாம போறாங்க. நான் இங்க இருக்க கூடாது, உடனே கிளம்பி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் காருக்குள்ள ஏறாரு. நானும் வருவன் கூட அப்படின்னு சொல்லிட்டு ஏறிக்கிறாங்க. இப்பதான் அவர் கார்ல போகும்போது எல்லா டீடைல்ஸும் சொல்லிட்டே போறாரு. எப்பெல்லாம் குழந்தைங்க காணாம போறாங்களோ அப்ப வந்து ஒரு வாய்ஸ் கேக்குது எனக்கு, அந்த வாய்ஸை நோக்கி நான் போவேன், அந்த இடத்துல ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்கும், இதெல்லாம் போலீஸ் கிட்ட சொன்னா நம்புவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துக்கிட்டே போறாரு. இப்ப எங்க காட்டுறாங்கன்னா ஒரு பையன் அந்த பேய பத்தின டீடைல்ஸ்ல ஒரு
நோட்ல நோட் பண்ணிட்டு இருப்பான் தெரியுமா. அந்த பையனை காட்டுறாங்க, நியூஸ பாத்துட்டு நிறைய ரூமர்ஸ் எழுதிட்டு இருக்காங்க. அங்கதான் நம்ம ஹீரோ ஹீரோயினும் வந்துட்டு இருக்காங்க. வந்து கதவை வேகமா தட்டுறாங்க, கதவை தொடடா முதல்ல அப்படின்னு சொல்றாங்க. இவனும் கதவை திறக்கிறான், கதவை திறந்தோன்னு இவங்க ரெண்டு பேருமே ஷாக் ஆகுறாங்க. என்னன்னு பார்த்தா பின்னாடியில இருந்து அந்த மாஸ்க் போட்ட பொம்பளை இந்த பையனை அப்படியே புடிச்சு தரத்துன்னு இழுத்துட்டு போகுது. இவங்க ரெண்டு பேரையும் பார்த்த உடனே அந்த பையனை புடிச்சு ஒரு ஓரமா போட்டுடுது. நான் அழகா இருக்கானா அப்படின்னு கேட்டுக்கிட்டு நம்ம ஹீரோ கிட்ட வருது. அது மட்டும் இல்லாம கையில இருக்க சிசரை வச்சு நம்ம ஹீரோவை வந்து பயங்கரமா அட்டாக் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோவை குத்தலான்னு வரும்போது நம்ம ஹீரோயின் ஒரு கத்தி எடுத்துட்டு வந்து இடுப்புலயே சொருவுறாங்க. இப்ப அப்படியே சுத்திக்கிட்டு பொத்துன்னு அந்த லேடி கீழே விழுந்துடுறாங்க. நம்ம ஹீரோ போயிட்டு அந்த பையனுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டே இருக்கிற கேப்ல நம்ம ஹீரோயின் பயங்கரமா கதறாங்க. இன்னான்னு கீழே பார்த்தா இவங்க கத்தியால குத்துனாங்க தெரியுமா. அவங்க வந்து அந்த பேய் கிடையாது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரெண்டு குழந்தைங்களை விட்டுட்டு நான் வந்து மெடிக்கல் ஷாப் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்தாங்க தெரியுமா அந்த சிங்கிள் மதர். கொஞ்ச நேரத்துக்குள்ள உருவம் மாறி போயிருக்கு, ஒண்ணுமே புரியல. டக்குன்னு நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா அவங்களுடைய பர்ஸ் எடுத்து பாக்குறாரு. எடுத்து பார்த்துட்டு அதுல அவங்க எங்க இருக்காங்கன்றது நல்லாவே தெரிஞ்சிடுது. அதுக்கப்புறம் வந்து நம்ம அங்கதான் போயாகணும், இந்த பையனை கூட வச்சுன்னு சுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை சேஃபா ஒரு இடத்துல இறக்கி விட்டுறாங்க. அந்த பையன் இறங்கும் போது நம்ம ஹீரோயின் கிட்ட அவனோட புக்கை தரான். இதுல குச்சிசாக்கி ஓனாவை பத்தின எல்லா டீட்டெயிலையும் நான் மார்க் பண்ணி வச்சிருக்கேன், இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து அனுப்புறான். இப்ப நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அந்த இறந்து போனாங்க இல்லையா, அவங்க வீட்டுக்கு வந்து பாக்குறாங்க. பார்த்தா அவங்களுடைய ரெண்டு குழந்தைங்க பாவமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அம்மா இருக்காங்களான்னு ஹீரோ கேட்க, இல்ல வெளியில போயிருக்காங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க, கொஞ்ச நேரம் பொறுத்து வாங்க சொல்லிட்டு அந்த ரெண்டு குழந்தைங்க கியூட்டா சொல்லும் போது நம்ம ஹீரோயின் அங்க இருந்து அழுதுகிட்டே வந்துடுறாங்க. இப்போ ஹீரோ வந்த உடனே என்ன சொல்றாங்கன்னா, அந்த சின்ன பொண்ணு வயசு தான் என் குழந்தையோட வயசு, நான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுதுட்டே இருக்கும் போது, இதுக்கு முன்னாடி இந்த கதையை நான் சொன்னதே கிடையாது யாருக்கிட்டயோ, உங்ககிட்ட முதல் தடவையா சொல்றேன்னு சொல்லிட்டு ஒரு கதையை சொல்றாரு. அந்த போட்டோல இருக்கிறது வேற யாருமே கிடையாது, அவருடைய அம்மா. சின்ன வயசுல அவருக்கு நடந்த ஒரு இன்சிடென்ட் சொல்றாரு. அதுல பாத்தீங்கன்னா அவங்க வந்து பயங்கரமா இரும்பிட்டே இருக்காங்க. இது சாதாரணமா வந்த ஒரு இரும்பல் மாதிரி தெரியாது. அந்த இரும்பல் வரும்போது எல்லாம் இவங்க மாஸ்க போட்டுக்கிட்டு ரொம்பவும் வயலன்ஸா பிஹேவ் பண்ண ஆரம்பிப்பாங்களாம். அவருடைய சேர்த்து ரெண்டு பசங்க இருந்திருக்காங்க, அவங்களுக்கு போட்டு சம்மடி அடிக்கிறாங்க. டெய்லி நைட்ட நினைச்சாலே எனக்கு பயங்கர பயமா இருக்கும், நாங்கெல்லாம் காயத்தோட பயந்துட்டு இருப்போம். இப்படியே பல காலங்கள் போச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் என் அக்காவும் இல்ல, என் அண்ணனும் இல்ல, ஈவன் எங்க அம்மா கூட இல்ல. அதுக்கப்புறமா நான் ஒரு அனாதை இல்லத்துலதான் இருந்தேன், அதனாலதான் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆனா அந்த அனாதை இல்லத்துல இருந்து நான் வெளியில வந்தது இல்ல, எனக்கு அவ்வளவு பயம் அவங்களை நினைச்சு. அந்த டைம்லதான் இந்த குச்சி சாக்கை ஓனாவுடைய ரூமர்ஸ் எல்லாம் கிளம்பிச்சு. ஹைட்டான உமன் கோட் போட்டுக்கிட்டு மாஸ்க் போட்டு சுத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவ்வளவு நாள் அது இல்லாம இருந்தது. இப்ப திடீர்னு எனக்கு மறுபடியும் இந்த நினைவுகள்லாம் வந்துருச்சு. எனக்கு என்னவோ எங்க அம்மாவுடைய ஆவி அப்பாவையான மக்கள் மேல பூந்து இந்த மாதிரி கொடூர கொலைகள் பண்ணிட்டு இருக்கிறதா தோணுதுன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப இதெல்லாம் அவங்க பேசிட்டே இருக்கும் போது இவருக்கு மறுபடியும் வாய்ஸ் கேக்குது, எனக்கு கேக்குதுன்றாரு. முதல்ல நம்ம இங்க இருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்ல வேக வேகமா ஏறாரு. இங்க அப்படியே கட் பண்ணா இங்க நம்ம மீகாவுடைய ஃப்ரெண்டு நாச்சுக்கிய காட்டுறாங்க. அவ அவங்க அம்மா கூட மீகாவுக்காக போஸ்டர் ஓட்டலாம் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்க அம்மா சொல்லிட்டே வராங்க, இந்த பார்க்ல எவ்வளவு பேர் இருப்பாங்க, இப்ப ஒருத்தர கூட காணும்ன்ற மாதிரி சொல்லிட்டே வராங்க. இப்ப அவங்களுக்கு இரும்பல் வருது, அவங்க அங்க அப்படியே இரும்பிட்டே இருக்காங்க. இப்ப அந்த நச்சுக்கிய காட்டுறாங்க, அவ இப்படியும் அப்படியுமா பாத்துட்டு திரும்பினா மாஸ்க போட்டுக்கிட்டு கையில சிசரை வச்சுக்கிட்டு அந்த லேடி நிக்கிறா. இங்க பேன் கத்துறா, அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஹீரோயினா அந்த இடத்துக்கு வராங்க. எனக்கு வாய்ஸ் கேக்குறது நின்னு போச்சு, ஆனா தூரத்துல கேக்குது, ரொம்ப தூரத்துல கேக்குற மாதிரி இருக்குன்னு. ஹீரோயின் வந்து டைம் வேஸ்ட் பண்ணவனா, நம்ம கார்ல போயிட்டே நம்ம இதை லிசன் பண்ணிட்டே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்புறாங்க. இங்க கட் பண்ணி அப்படியே ஒரு வீட்டை காட்டுறாங்க. அந்த வீட்டுல ஆல்ரெடி கடத்தப்பட்ட ரெண்டு குழந்தைங்க வந்து கத்தி போட்டு வைக்கப்பட்டிருக்காங்க. அது மொட்டை இல்லாம பக்கத்துல ரெண்டு குழந்தைங்களுடைய மண்டை ஓடு இருக்கு, அவங்க இறந்து ரொம்ப நாள் ஆயிருக்கும் போல இருக்கு. இப்போ இங்க நம்ம மீகாவை காட்டுறாங்க, அவங்களுக்கு முழிப்பு வருது, ஏன்னா அந்த லேடி வர மாதிரி இருக்கு. இவங்க கத்திட்டே இருக்கும் போது அங்க வருது யாருன்னு பாத்தீங்கன்னா நச்சுக்கி. அவ மீகா மீகான்னு கத்திட்டே இருக்கும் போது அவளை ஒரு ஓரமா கட்டி போட்டுட்டு இப்போ இந்த குச்சிசாக்கி ஓனா என்ன பண்றாங்கன்னா அதோடைய சிசர் எடுத்து நம்ம நச்சுக்கியோட வாய கட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இங்க மீகா கதறிட்டு இருக்க அவ்வளவுதான் நச்சுக்கி வாய கட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா சிசர் எடுத்துட்டு போயிட்டு ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு பையனை கடத்துச்சு தெரியுமா, அவனை கண்ட மெனிக்கு சக்கு சக்குன்னு குத்திட்டு இருக்கு. அதுக்கப்புறமா அந்த பையனுடைய பாடியை தூக்கிட்டு போயிடுது. இப்ப வந்து மீகாக்கு என்ன பண்றதுனே தெரியல, இந்த பக்கம் ரத்தம் ஊத்திட்டு இருக்கு நம்ம நச்சுக்கிக்கு. அப்பதான் பாக்குறாங்க அங்க ஓரமா வந்து சில பிளேட்ஸ் எல்லாம் உடஞ்சு போய் நிறைய பீசஸ் இருக்கு. அதுல ஷார்ப்பான ஒரு பீஸா பார்த்து அப்படி காலால தள்ளி அவங்க கைக்கு கொண்டு வந்து அவங்க கட்டை அறுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா ஒரு தாத்தாவையும் ஒரு சின்ன பொண்ணையும் காட்டுறாங்க. அவங்க அப்படியே நடந்து வந்துட்டே இருக்கும் போது அவங்க ரோட்ல இப்ப ஒரு பையனை சாப்பிடுச்சு தெரியுமா, அது அந்த பணத்தை அங்க போட்டுருக்கு, அதை பார்த்துட்டு கதறாங்க. அப்படியே கட் பண்ணா இந்த பையன் இறந்த நியூஸ் வந்து பயங்கர வைரல் ஆகுது. மீகாவுடைய அம்மா வந்து பயந்துட்டே கேக்குறாங்க, என் மீகாக்கு எதுவுமே ஆயிடல அப்படின்னு சொல்றாங்க. மீகாக்கெல்லாம் ஒன்றும் ஆகலைங்க, சீக்கிரமா கண்டுபிடிச்சிடலாங்கன்ற மாதிரி போலீஸ்லாம் சொல்லிட்டே இருக்கும் போது எனக்கு கொஞ்சம் தலை வலிக்குது, நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு ஃப்ரெஷ் ஏர் வாங்கிட்டு வரட்டுமா அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேங்க நீங்க போங்க, ரொம்ப தூரம் போயிடாதீங்க அப்படின்னு சொல்லி வெளியில அனுப்புறாங்க. ஆனா வெளியில வந்த மீகாவுடைய அம்மா என்ன பண்றாங்கன்னா வேகமா கார்ல ஏறி அங்கிருந்து கிளம்புறாங்க. இங்க நம்ம நட்சுக்கியோட அப்பாவை காட்டுறாங்க, அவரு வந்து அந்த மூணு பசங்க கூட சேர்ந்து போஸ்டர் ஒட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. அந்த மாதிரி அவர் வந்துட்டே இருக்கும் போது திடீர்னு யாரோ கிராஸ்
கிராஸ் பண்ணி போற மாதிரி இருக்கு, யாரா பாக்கிறதுக்கே வேடா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிக்கிட்டே வராரு. ஒரு பார்க்ல வந்து பாக்குறாரு, அந்த உருவம் அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கு, தலை குனிஞ்சு போய் உடம்பெல்லாம் ரத்தத்தோட. இப்ப அப்படியே கிட்ட போய் பாக்குறாரு, யாருன்னு பார்த்தா நம்ம நச்சுக்கி. அப்படியே தன்னுடைய பொண்ணை கட்டி புடிச்சுக்கிட்டு அழ ஆரம்பிக்கிறாரு. இந்த மூணு பொண்ணுங்க பாத்துட்டு பயந்துருதுங்க, வாய் கிழிஞ்சு போயிருக்கு அந்த பொண்ணுக்கு. இப்ப அப்படியே கட் பண்ணா போலீஸ் ஸ்டேஷன்ல காட்டுறாங்க. அந்த சின்ன பையன் இருந்தால நோட்ஸ் எல்லாம் வச்சிருந்தா தெரியுமா, அவனை வந்து போலீஸ்காரங்க தூக்கிட்டாங்க. ஒழுங்கா சொல்லு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லும் போது அவன் நடந்த எல்லாத்தையும் சொல்றான். அப்ப வந்து இதெல்லாம் வந்து ரேடியோல சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி வந்து இந்த கடத்தல் இந்த கொலை இதுல எல்லாம் வந்து நிறைய பேர் சம்பந்தப்பட்டிருக்காங்க, விசாரிச்சுட்டு இருக்காங்கன்ற மாதிரி வரும்போது நம்ம ஹீரோ ஹீரோயின் இதை கேட்டுட்டு பயந்துடுறாங்க. ஒருவேளை அவங்கள பத்தி தான் சொல்றாங்களோ சொல்லிட்டு அதுக்கேத்த மாதிரி போலீஸும் வந்து வழி மறைக்கிறாங்க. செக் பண்றாங்க, பட் இவங்க மேல எந்த டவுட்டும் இல்லை. அப்பதான் நம்ம ஹீரோயின் வந்து அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்டே கேக்குறாங்க. நாங்க வந்து அந்த பசங்க படிக்கிற ஸ்கூல்ல தான் நாங்க ஒர்க் பண்றோம், மீகாவை பத்தி ஏதாவது டீடைல் கிடைச்சிச்சா அப்படின்னு கேக்குறாங்க. இல்லங்க, பயங்கரமான ரூமர்ஸா இருக்கு, எதை நம்புறதுன்னே தெரியலன்ற மாதிரி அவர் சொல்லும்போது என்னது ரூமர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் அந்த பையன் கொடுத்த அந்த நோட்ஸ் ஞாபகம் வருது. சோ அதை எடுத்து புரட்ட ஆரம்பிக்கிறாங்க. சோ இப்ப நடந்த எல்லாத்தையும் வந்து ரூமர் மாதிரி அந்த பையன் ஆல்ரெடி எழுதி வச்சிருக்கான், அதுதான் அங்க நடந்துட்டு இருக்கு. ஒருவேளை இது ரூமர் இல்லாம உண்மையா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேஜ புரட்டிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி அந்த குச்சிசாக்கே ஓனாவால் கடத்தப்படுற குழந்தைகளை வந்து ஒரு ரெட் ரூஃப் இருக்கிற ஒரு வீட்டில் எடுத்துட்டு போயிட்டு அடைச்சி வைக்கிறதா போட்டிருப்பான். ரெட் கலர் ரூஃப்னு சொன்ன உடனே ஹீரோடைய மூஞ்சே மாறுது. என்னன்னு பார்த்தா அவங்க இருந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ரூஃப் தான் இருக்கும், அது ஊரை வீட்டு ரொம்ப தள்ளி இருக்கும். இங்க அப்படியே கட் பண்ணால் அந்த போலீஸ் ஸ்டேஷனை காட்டுறாங்க. இவங்க அப்படியே தலையில கை வச்சுக்கிறாங்க. டே தம்பி, ரெட் கலர் ரூஃப் இந்த ஊர்ல ஏகப்பட்டது இருக்குடா, எந்த ரெட் கலர் ரூஃபுக்குடா அவங்க போறது அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷன்ல இருக்காங்க. இப்போ நம்ம மீகாவுடைய அம்மா என்ன பண்றாங்கன்னா கிளம்பி இந்த மீகாவோட கிளாஸ்மேட் வீடு ஒவ்வொன்றா போயிட்டே இருக்கும்போது கடைசியா வந்து கேட்கறாங்க இந்த மாதிரி. அப்போ ஒரு குழந்தை வரா, ஆமா இந்த மாதிரி ரெட் கலர் ரூஃப் இருக்கிற ஒரு வீட்டில தான் அவங்க கடத்திட்டு போய் வைக்கிறாங்க, அதாவது ரூமர்ஸ் சொல்றா. எந்த ரெட் கலர் ரூஃப் இருக்கிற வீடுமா அப்படின்னு சொல்லும் போது சைல்ட் பெக் ஹில் அப்படின்ற ஒரு ஏரியாவுடைய பேரையும் சொல்றா. இங்க அப்படியே கட் பண்ண நம்ம ஹீரோ ஹீரோயினை காட்டுறாங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு தான் அவங்க போயிட்டு இருக்காங்க, எப்படி சிங்க் ஆகுது பாத்தீங்களா. இப்போ இங்க மீகாவை காட்டுறாங்க. மீகா வந்து அவருடைய கயிறை அறுக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அப்படியே ட்ரை பண்ணி டயர்டாயி அப்படியே மயங்கிடுறா. இப்போ நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. அப்படியே அந்த வீட்டுக்குள்ள வராங்க. நம்ம ஹீரோ பயந்து போய் தான் வராரு. இப்பதான் அங்க ஓரத்துல ஒரு கத்தி இருக்கிறத பாக்குறாரு. அந்த கத்திய பார்த்தோன்னே இவருக்கு ஒரு ஞாபகங்கள் வருது. இப்ப ஹீரோயின் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு, எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிளாஷ்பேக் போறாங்க. அதுல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை போட்டு அவங்க அம்மா சம்மடி அடிச்சுட்டு இருக்காங்க. அந்த மாஸ்கை போட்டு நடுவுல இரும்பிட்டே பயங்கர அடி அடிச்சுட்டு இருக்காங்க. இப்போ ஒரு கட்டத்துல இரும்பல் அதிகமாயி அந்த மாஸ்க் எடுக்கிறாங்க. பார்த்தா வேற ஒரு ஆளா அவங்க பையனை பார்த்துட்டு கதறி கதறி அழுகுறாங்க. என்ன மன்னிச்சிடு, இதை நானா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. டக்குன்னு என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கத்தி எடுத்து கையில கொடுத்து சீக்கிரமா என் கழுத்தை வெட்டு, சீக்கிரமா என் கழுத்தை வெட்டு, இல்லனா அவ வந்துருவா, அவ வந்தானா நெக்ஸ்ட் டைம் உன்னை சும்மா விட மாட்டா, உன்னை கொலை பண்ணிடுவாடா, தயவு செய்து என் கழுத்தை வெட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவன் பயந்து போய் பார்த்துட்டு இருக்கான். இப்ப நடுவுல மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பேய் வந்துடுது, போட்டு அடிக்குது. அப்படி அடிக்கும் போது மறுபடியும் அவங்க அம்மா வராங்க. டே தயவு செய்து என்ன சாவடிடான்னு சொல்லிட்டு கிட்ட வராங்க. அப்ப ஒரு பயத்துல வந்து என்ன பண்றாங்க, அப்படி கத்திய வீசும் போது அப்ப வாயில அந்த கத்தி பட்டு பொளந்துக்குது. அப்ப கூட அவங்க என்ன பண்றாங்க, அப்படியே வராங்க கிட்ட வந்து, வாயிலடா என் கழுத்தை வெட்டு, என் கழுத்தை வெட்டினாதான் இது முடியும்ன்ற மாதிரி சொல்லிட்டே இருக்காங்க. ஆனா பாவம் நம்ம ஹீரோ குழந்தையா இருக்காருல, அவருக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு கட்டத்துல வந்து வயித்திலே கத்திய வச்சு குத்தி அவங்க அம்மாவை சாகடிச்சிடுறாரு. அதுக்கப்புறமா அவங்க அம்மாவை அப்படி பாக்கிறதுக்கு அவருக்கு பயமா இருந்திருக்கு. அதனால மாஸ்க் போட்டு விட்டு ஒரு பெரிய கோட்டு போட்டு, ஆக்சுவலி அவங்க கையில பாத்தீங்கன்னா ஒரு சிசரோ இருக்கும், அந்த சிசரை வச்சு அவனை அட்டாக் பண்ண பாத்திருப்பாங்க. சோ அதே ஒரு பொசிஷன்ல ஒரு கபோர்ட்ல அடைச்சிடறான். இப்ப அதுக்கப்புறம் என்னென்னவோ நடந்திருக்கு, இவரு இவ்வளவு பெருசா வளர்ந்துட்டாரு. இப்போ அந்த கபோர்டு அப்படியே பொறுமையா ஓபன் பண்றான். அந்த இடத்துல இல்ல, ஃபர்ஸ்ட் சீன்ல பேய் வந்த இடத்த காட்டினாங்க தெரியுமா, அது இந்த கபோர்ட் தான். பாத்துட்டு அப்படியே நின்றுட்டே இருக்கும்போது இப்பதான் ஹீரோயின் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு பலகையை பாக்குறாங்க, அதை ஓபன் பண்ற மாதிரி இருக்கு. சோ அதை ஓபன் பண்றாங்க, உள்ள வந்து மீகா மீகான்னு கத்திட்டே இருக்கும் போது மீகாவால கத்த முடியல, வாயில வந்து எதை போட்டு அடைச்சிருக்காங்க. விழுந்ததுக்கு அப்புறமா அவருடைய கால் நரம்பு ரெண்டுத்தையும் கட் பண்ணி விடுது. இதை பார்த்து பயந்து நம்ம ஹீரோயின் ஓடுறாங்க. ஆனா ஒரு இடத்துல வகையா மாட்டிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா அப்படியே மீகாவை மறைச்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பேய் காலெல்லாம் புடிச்சு பயங்கரமா கதறாங்க, இவளை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை பிடிச்சி ஒரு தள்ளு தள்ளிட்டு மீகாக்கு மூஞ்சிலேயே ஒரு பஞ்சு கொடுக்குது. அது மட்டும் இல்லாம இவங்க எல்லாருமே அந்த இடத்துக்கு இழுத்துட்டு போயிட்டு சம்மடி அடிச்சுட்டு இருக்கு, காலால வயிற்றுலயே எட்டி உதச்சிட்டு இருக்கு. இப்ப எங்க அப்படியே கட் பண்ணா நம்ம மீகாவுடைய அம்மா மீகாவை தேடிட்டு இந்த இடத்துக்கே வந்துட்டாங்க. இப்ப நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு
கீழே வந்து பாக்குறாங்க. பார்த்தா நம்ம மீக்காவை அந்த சிசரால குத்த போகும்போது இவங்க குறுக்கல போய் விடுறாங்க. அவங்க பொண்ணுக்காக அவங்க வந்து அந்த சிசர் குத்தலாம் வாங்கிக்கிறாங்க. இப்ப வந்து மீக்கா பாக்குறா நம்ம அம்மாக்கு நம்ம மேல இவ்வளவு பாசம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவுதான். அவங்க முதுகுல வந்து ஆழமா அந்த சிசர் இறங்கிடுச்சு. என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கும் போது அப்ப ஹீரோ வந்து அந்த பேயுடைய காலை பிடிச்சிக்கிறாரு. நீராடா காலை பிடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கொலை பண்ணலான்னு வரும்போது நம்ம ஹீரோயின் எங்கிருந்து வந்தாங்கன்னு தெரியல, கத்தி எடுத்து ஷோல்டர்ல இறக்குறாங்க. ஆனா நம்ம ஹீரோ வந்து அமைதியா இல்ல, கத்தியை புடுங்கிட்டு இன்னும் அப்படியே தவழ்ந்துகிட்டே போறாரு. ஏன்னா அவங்க வந்து கழுத்தை வெட்ட சொல்லியிருப்பாங்க. சோ கழுத்தை வெட்டி எடுத்தாதான் அந்த பேய் போகும்னு சொல்லிட்டு அவர் கிட்ட போறாரு. ஆனா அங்க போய் பார்த்தா அந்த பேய் அவங்க உடம்புக்குள்ள இருந்து போயிடுச்சு. அந்த உடம்பு யாருடையது? அந்த நாச்சுக்கி அவங்க அம்மாவுடையது இல்லையா? இப்ப அப்படியே திரும்பினா நம்ம மீக்காவுடைய அம்மா இரும்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப என்ன நடக்கும்ன்றது உங்களுக்கே தெரியும். அவங்க உடம்புக்குள்ள அந்த பேய் வந்துருச்சு. அப்படியே எழுச்சிவங்களை அட்டாக் பண்ணலாம்னு வரும்போது நம்ம ஹீரோ வீட்ல காலை புடிச்சுக்கிறாரு. ஹீரோக்கு சரமாரியா குத்து விழுது. முதல்ல இங்க இருந்து தப்பிச்சு போங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் மீக்காவை கூட்டிட்டு வெளியில வராங்க. அப்ப அவர் என்ன பண்றாருன்னா அப்படியே புடிச்சு அப்படியே அவங்க அம்மாவுடைய அதாவது வந்து அந்த பேயுடைய கழுத்துல கத்தி அடிச்சு சொருகுறாரு. இப்ப அந்த இடமே அதிர ஆரம்பிக்குது. இது மட்டும் இல்லாம அந்த வீடெல்லாம் ஆட ஆரம்பிச்சு அந்த இடமே க்ளோஸ் ஆகுது. அப்ப கடைசியா பார்க்கும் போது அவர் கையில வந்து தலை இருக்கும். சோ இங்க வந்து வெளியில நம்ம ஹீரோயின் மீக்காவை கூப்பிட்டு வெளில வந்துட்டாங்க. அப்படியே கட் பண்ணி உள்ள காட்டுறாங்க. இப்போ ஒரு தலை மட்டும் தனியா கிடக்கும். அது யாரையோடதுன்னு பாத்தீங்கன்னா மீக்காவுடைய அம்மாவுடையது. என் குழந்தை தப்பிச்சிட்டான்ற மாதிரி சிரிச்ச முகத்தோடய இருக்கும் அவங்களுடைய தலை. இப்ப அப்படியே காட்டுறாங்க நம்ம ஹீரோ இறந்து போயிட்டாரு. அவர் பக்கத்துல ஒரு உருவம் அந்த கோட் போட்டுக்கிட்டு அப்படியே பேயோடைய உருவம் அப்படியே காட்டுறாங்க. அது அப்படியே முறைச்சு பாக்குது. இப்ப அப்படியே கட் பண்ணா அவ்வளவுதான், எல்லாமே வந்து முடிஞ்சது. இப்ப நம்ம ஹீரோயின் வந்து தாயா இருந்து அவங்க பண்ண தப்ப புரிஞ்சுக்கிட்டாங்க. குழந்தைங்க கிட்ட எல்லாம் இவ்வளவு ஆசை நடந்துக்க கூடாது, அதனால எவ்வளவு நம்ம பாசம் வச்சிருந்தாலும் அவங்க நம்மள வெறுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க குழந்தை கிட்ட பேசுறதுக்காக அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட பெர்மிஷன் கேக்குறாங்க. அவங்க ஹஸ்பண்டா ஒரு அஞ்சு நிமிஷம் பேசிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாரு. நான் பண்ணதுக்கெல்லாம் சாரி, இதுக்கப்புறம் நான் அப்படி பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அந்த குழந்தையும் ஆசையா அவங்க அம்மாவை கட்டி பிடிக்குது. அப்படி கட்டி பிடிச்சிட்டே இருக்கும் போது இப்ப நம்ம ஹீரோயின் இரும்ப தொடங்குறாங்க. அப்படியே கட் பண்ணி காட்டினா நம்ம ஹீரோயின் வாய் கிழிஞ்சு போய் நின்றுட்டு இருக்காங்க. கையில சிசர் இருக்கு. நான் அழகா இருக்கானான்ற மாதிரி கேக்குறாங்க. அப்படியே கட் பண்ணி இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த குச்சிசாக்கி ஓனான்றது வந்து ஒரு அர்பன் லெஜண்ட். இது வந்து பாத்தீங்கன்னா காலங்காலமா நம்பப்பட்டு வர ஒரு பேய். இதுக்குன்னு தனியா நிறைய பேக் ஸ்டோரிஸ் இருக்கு. அது என்னன்றது நீங்க நிறைய வீடியோல பாத்துருப்பீங்க. ஈவன் மதன் கௌரி வீடியோல கூட பாத்திருப்பீங்க. இதை பேஸ் பண்ணி ஒரு மூணு நாள் படங்கள் வந்திருக்கு. அதுல இதுதான் வந்து முதல் முதல் எடுக்கப்பட்டதுனால நான் இதை சொன்னேன். சாரி, கொஞ்சம் பிரிண்ட் ஒரு மாதிரியா தான் கிடைச்சது. இதுல இன்னும் ரெண்டு படங்கள் இருக்கு. இது பிடிச்சிருக்கா, இது விறுவிறுப்பா இருக்கா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. சோ நம்ம அடுத்து பண்ணலாமா வேணாமான்னு டிசைட் பண்ணலாம். சோ திஸ் இஸ் யுவர் தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல். நான் உங்கள் யாரோ ஆச்சுன் யாரோ. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு படத்துல சந்திக்கலாம்.